மேற்கின் காரணி பகுதியில் உள்ள பாஜகவை சேர்ந்த யஷ்வந்த் என்னும் இளைஞர் தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர். இவர் 2014 முதல் பேர்கன் காரணி பகுதியில் பாஜக கட்சி வளர்ச்சி பணிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில், கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு பீர்கன் காரணி பகுதியில் பழனிவேல், கணேஷ் ஆகியோர் பாஜகவில் இணைந்தனர். அவர்கள் அனைவரும் தன்னுடன் இணைந்து ஒன்றாக கட்சி பணி ஆற்றி வந்த நிலையில், பெருங்களத்தூர் பகுதியில் பாஜக அலுவலகத்தை திறந்து கட்சி பணி ஆற்றி வந்தோம். 1 வருடத்திற்கு பிறகு அந்த கட்சி அலுவலகம் மது அருந்துவது மற்றும் பல்வேறு சமூக விரோத செயல்கள் செய்யும் பகுதியாக மாற்றப்பட்டு விட்டது. இது கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் என்று அவர்களிடம் பலமுறைத்தான் எடுத்து கூறியதால், தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த தன்னை தரக்குறைவாகவும் சாதி பெயரை சொல்லி திட்டியும் ஆதி திராவிடர்களுக்கு விசிகா என்ற கட்சி இருக்கும் நிலையில் பாஜகவில் உங்களுக்கும் இடம் இல்லை என்று அவமானப்படுத்தி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இவர்கள் இருவரும் இணைந்து சாதி அரசியல் செய்கின்றனர். இவர்களுக்கு உடந்தையாக மாவட்ட பாஜக தலைவர் வேத சுப்பிரமணியம் செயல்படுகிறார். இவர்கள் அனைவரும் இணைந்து ஜாதி அரசியல் செய்கின்றனர். ஏற்கனவே மாவட்ட தலைவர் வேத சுப்பிரமணியம் தாம்பரம் பகுதியில் பாஜக நிர்வாகியாக இருந்த தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த ஜெயராமன் என்பவரை சாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும், தாம்பரம் ரயில்வே நிலையத்தில் அவரை அடித்து கீழே தள்ளியதாகவும், தற்போது தாழ்த்தப்பட்ட ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த தன்னையும் தரக்குறைவாக பேசுவதாகவும், கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாகவும் ஜஷ்வந்த் கூறுகிறார். மேலும் இவர்கள் மீது பாஜக தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கும் நிலையில், இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதங்கள் உற்றி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். காவல் நிலையத்தில் இரு தரப்பிலும் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில், ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த தன்னை தரக்குறைவாக பேசிய, ஜாதி பெயரை சொல்லி திட்டிய பழனிவேல் கணேஷ் மற்றும் சேது சுப்பிரமணியம் ஆகியோர் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் அஸ்வந்த். என்னோட பேர் வந்து யஷ்வந்த். வந்து பீர்கங்கண்ணை பகுதியில் பாஜக 2014 கட்சி பணி செஞ்சுட்டு வரேன். இது இடையில பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாஜக வந்து பழனிவேல்னு ஒரு இறந்தார் பீர்கங்கண்ணையில். அவர் பார்த்தீங்கன்னா கட்சி அரசியல்லாம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் கூட கணேஷ்னு ஒருத்தர் தாம்பரத்தில் வந்து இறந்தார். அவங்க பார்த்தீங்கன்னா பாஜக ஆஃபீஸ்னு ஒன்று பெருமத்தில் ஓப்பன் பண்ணி ஓரளவுக்கு ஒரு வருஷம் நல்லா தான் போச்சு. அப்புறம் போக போக என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்சி அரசுக்கு ஃபுல்லாக குடிக்கிறது, வெளியே நின்று அந்த பசங்கள்லாம் குடிக்கிறது, போகிற வந்து பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது, இந்த லாட்டரி சீட்டு ஓட்டுறது, போலி நாயங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறது, தாம்பரம் கணேஷ்ன்றவர், இதெல்லாம் என் காதுக்கு தெரிய வந்தது. நான் என்ன பண்ணேன், எனக்கு அந்த டைமில் மாவட்ட ஊடகப்பிரிவு செயலாளர் பொறுப்பு கொடுத்தாங்க. அந்த டைமில் நான் போய் கேட்க ஆரம்பித்தேன், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, கட்சி பேர காலத்தை வளர்த்து வச்சுருக்கோம் நாங்கள் ஒரு 10 வருஷமாக, பேரை கெடுக்காதீங்க, என்னென்னு சொல்லுங்கள், பேசிக்கலாம், இந்த மாதிரி பண்ணாது, எதனா அலிகேஷன் பர்சனல் விஷயம்னா வெளியே வச்சு பண்ணுங்கள், கட்சி ஆஃபீஸில் பண்ணாதீங்க, பேர் கெடுது, கட்சி பேரும் கெடுது, ஏன் இந்த மாதிரி அலிகேஷன் பண்ணுறீங்க, நம்மளே கட்சியை வளர்க்க இவ்வளோ பாடுபட்டுருக்கோம் இந்த 10 வருஷமாக. பீர்கங்கண்ணை பகுதியில் ரொம்ப டஃப்பாக நம்ம போயிட்டு இருந்தது, ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்குது.